கை கால்கள் கட்டப்பட்டு இவருக்கு சிறையில கொடுக்கப்பட்ட தண்டனைகளும் கொடுமைகளும் நிறைய. ஆனா அடுத்த தேர்தலையே இவர் வெற்றி பெற்று ரயில்வே மந்திரியாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆம், அவர்தான் ஜார்ஜ் பெர்னாண்டஸ். ஹாய், ஹலோ, வணக்கம், நான் உதய். இது யார் இவர் பகுதி. இந்த வீடியோவில் சோசியலிச சிந்தனையாளரும் மனித உரிமை போராளியுமான ஜார்ஜ் பெர்னாண்டஸ் பத்தின 10 விஷயங்களை பத்தி பார்க்க போறோம். 1, இவருடைய முகங்கள் பல. சோசியலிச சிந்தனையாளர், மனித உரிமை போராளி, தொழிலாளர்களின் தோழன், பத்திரிகையாளர், நாடாளுமன்ற உறுப்பினர், மத்திய அமைச்சர், சமதா கட்சி, ஜனநாயகத்தை வழிநடத்திய அரசியல் தலைவர்னு இவருக்கு நிறைய முகங்கள் இருக்கு. 2, இவர் பிறப்பில் கிறிஸ்துவராய் இருந்து அப்பாவோட ஆசையால படிச்சு மதகுரு ஆகி அது பிடிக்காம உதறிவிட்டு மும்பை போய் வேலை தேடி அலைஞ்சி பீச் பார்க்ல உறங்கி போலீசார்கிட்ட அடி வாங்கி அப்புறமா தொழிலாளர்களுக்கு ஆதரவா பல போராட்டங்கள்ல பங்கு பெற்று மிகப்பெரிய அரசியல்வாதியா ஆயிருக்காரு. 3, 1975 நெருக்கடி நிலை அறிவிக்கப்பட்ட போது மிகவும் கொடுமைப்படுத்தப்பட்ட தலைவர்கள்ல முக்கியமானவர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ். தாடியும் மீசையுமா மாறுவிடத்துல அலைஞ்சி தமிழகத்திலயும் கொஞ்ச காலம் தங்கியிருந்தாரு. ஆனா கொல்கத்தா போனப்ப கைது செய்யப்பட்டு கை கால்கள்ல விலங்கிடப்பட்டு தர தரான இழுக்கப்பட்டு ஒரு விலங்குகள் நடக்கக்கூடிய சித்திரவதைகள் எல்லாம் இவர் ஆளாக்கப்பட்டாரு. சிறையிலையும் அடைக்கப்பட்டாரு. இவ்வளவு நடந்தும் இவர் நீதிமன்றத்துக்கு வரும்போது சர்வாதிகார ஆட்சி ஒழிக அப்படின்னு சொல்லி முழக்கமிட்டாரு. இது வந்து அந்த காலத்துல மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்பட்டது. 4, என்ன அப்படின்னா, 1976 ஒரு நாடாளுமன்ற தேர்தல். அப்ப ஜார்ஜ் பெர்னாண்டஸ் சிறை தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காரு, ஜெயில இருக்காரு, வெளியே வரவே இல்ல. அவரோட அவரை எதிர்த்து நிக்கிறவங்க எல்லாம் வெளியே வந்து நிறைய போஸ்டரு அது இது சொல்லி நிறைய பிரச்சாரங்கள் எல்லாம் விதவிதமா பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா ஜார்ஜ் பெர்னாண்டஸ் ஜெயில இருந்து ஒரே ஒரு அறிக்கை மட்டும்தான் வெளியிட்டாரு. அதுவும் இல்லாம ஜெயில இருந்தா அவர் வந்து போட்டிடுறதுக்காக வந்து இதுவும் பட்டாரு, வேட்புமனு தாக்கலும் செஞ்சாரு. ஆனா ரிசல்ட் வந்தப்ப உலகமே கிட்டத்தட்ட இந்தியாவே எல்லாம் பயந்து அதிசய பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, சிறை தண்டனையில் இருந்த ஒரு தலைவர் வெளியே வராம ஒரு தலைவர் 3.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல. இப்போ இல்லைங்க, அப்போ அந்த 1976 3.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றாரு. அப்ப அவரை அமைச்சராக கூப்பிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் அவர் அமைச்சராக கூப்பிடலன்னா அந்த கட்சிகள் என்ன இதா இருக்க முடியும். அது அந்த கட்சி ஆளும் கட்சி ஆகி அவங்களோட அமைச்சர் பதவியும் தேடி வந்துச்சு. அப்புறம் அமைச்சர் ஆயிட்டாரு. 5வது பாயிண்ட் அதுதான், அமைச்சரான ஜார்ஜ் பெர்னாண்டஸ் ரயில்வே அமைச்சராகி நாடாளுமன்றத்துக்கு போறாரு. அப்ப தடுத்து நிறுத்தப்படுறாரு. ஒரு காவலர் வந்து அவரை தடுத்து நிறுத்துறாரு. பாக்குறதுக்கு பைஜாமாவும் குர்த்தாவும் போட்டுக்கிட்டு ஏதோ பத்திரிகை ஆபீசர் மாதிரியே இருக்காரு, பத்திரிகை அலுவலர் மாதிரியே இருக்காரு. யாருதான் நிறுத்த மாட்டாங்க அவரை. ஒரு காவலர் கேக்குறாரு, நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்ப உடனே அவர் சொல்றாரு, நான் தான்ப்பா ரயில்வே மந்திரி அப்படின்னு. உண்மையாவே ஒரு நாட்டோட ரயில்வே மந்திரி, இப்ப இருக்கிற ரயில்வே மந்திரி பாருங்க, இப்ப ரயில்வே மந்திரி என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பாருங்களேன். திரவிய மந்திரி, அப்ப இருக்கிற ரயில்வே மந்திரி அப்படி இருந்திருக்காரு. அவர் தான் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் எந்த அளவுக்கு எளிமையா இருக்காரு அப்படிங்கறத ஒரு எடுத்துக்காட்டா சொல்லலாம். 6வது விஷயம், தீவிரவாதிகளுடன் பேச்சுவார்த்தை. இவரு வந்து ரயில்வே மந்திரியா மட்டும் இல்ல, இவர் வந்து காஷ்மீர் பிரச்சனைகளுக்கான ஒரு அமைச்சராகவும் இருந்தார். அப்ப வந்து காஷ்மீர் பிரச்சனைக்காக ஒரு தனியா அமைச்சகம் எல்லாம் இருந்துச்சு, அமைச்சர்கள்லாம் இருந்தாங்க. அதனால அந்த அமைச்சராக இருக்கும்போது வாஜ்பாய் அரசில் பங்கேற்ற இவர் வந்து காஷ்மீர் தீவிரவாதிகள், காஷ்மீர் பிரதிநிதிகள் பிரச்சனை பண்றவங்க எல்லாம் போய் பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறத அரசுக்கு புரிய வச்சு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிருக்காரு. இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம்னா, இவருக்கு வந்து தொழிலாளர்கள் மேல் ரொம்ப அன்பு அதிகம். தொழிலாளர் நலனுக்காக வந்து ரொம்ப ரொம்ப பாடுபட்டாரு. 7வது பாயிண்ட் அதான் சொல்ல போறேன். இவரை பத்தி குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, அந்த தொழிலாளர் நலனுக்காக அரும்பாடுபட்டவர் தான் அப்படிங்கறது தான். அத்தனை போராட்டங்கள் பண்ணியிருக்காரு. எந்த அளவுக்கு இவர் தொழிலாளர்கள் மேல அவர் தொழிலாளர்களுக்காக பாடுபட்டார் அப்படின்னு சொன்னா, தன்னோட கல்யாணத்துக்கே ரொம்ப தாமதமா தான் போயிருக்காரு அப்படிங்கறது தான். 1971 July 21 ஜார்ஜ் பெர்னாண்டஸ்க்கு திருமணம் நடந்துச்சு. மாப்பிள்ளை என்னப்பா மாப்பிள்ளைய காணும், எங்க போயிருக்காரு, நேரம் ஆச்சு சொல்லி ஒவ்வொருத்தரா கேட்க கடைசி நேரத்துல அடிச்சு பிடிச்சு ஓடி வந்து மேடல அமர்ந்திருக்காரு ஜார்ஜ் பெர்னாண்டஸ். தொழிலாளர் போராட்டம் முடிய தாமதம் ஆயிடுச்சு, மன்னிச்சிடுங்க. ஏன் லேட் அப்படின்னு கேட்டவங்களுக்கு அவர் சொன்ன பதில் இதுதான், அவர் தலைமையில தான் போராட்டமே நடந்துச்சு. 8வது, தமிழர்களுக்கு இப்ப நான் இந்த வீடியோ பண்றதுக்கு முக்கியம் மிக மிக முக்கியமான காரணம் இதுதான். ஏன்னா இவர் வந்து கர்நாடகாவில பிறந்த ஒரு கன்னடர் பிறப்பால். தமிழர்களுக்கு நிறையவே பண்ணியிருக்காரு. பொதுவாகவே தமிழர்கள் பிரச்சனை அப்படின்னா யாருமே ஆதரவு தெரிவிக்க மாட்டாங்க. அதுவும் ஈழத்தமிழர்கள் அப்படின்னா கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது. பிரதமர் வந்து கொண்டுட்டாங்க அப்படின்னு இன்னும் அந்த பழி இருந்துட்டு தான் இருக்கு.
கீழ போராட்டத்தை நியாயப்படுத்த அளவுக்கு யாருக்குமே இல்லவே இல்லை. அப்படியே பண்ணியிருந்தாலும் இந்த அளவுக்கு உறுதியா நின்னது யாருமே கிடையாது. ஈழம் மட்டுமில்ல, திபெத் பெர்மா போராளிகளுக்கும் தன் வீட்டுல புகலிடம் அமைச்சு கொடுத்தாரு இந்த ஜான் பெர்னாண்டஸ் அப்படிங்கிறவர். இலங்கையில நடந்த கொடுமைகளை புகைப்பட ஆதாரத்தோட புத்தகமா வெளியிட்டு இந்திய அமைதி காக்கும் படையோட உண்மை முகத்தை கிழிச்சாரு. தனி இளம் அமையணும் அமைக்கணும் அப்படின்னு குரல் கொடுத்தவரும் இவர் தான். ஒன்பதாவது பாயிண்ட் என்ன சொல்றேன், மத்த எல்லாத்தையும் ஓகே, நிர்வாகம் எப்படி அப்படின்னா இவரோட நாடாளுமன்றம் போட்டியிட்ட கிட்டத்தட்ட எல்லா தேர்தல்களுமே வெற்றி பெற்றிருக்காரு. அதாவது 1967, 1970, 1991, 1999, 1996, 1998, 1999 அப்புறமா கடைசி 2004 அந்த ஆண்டுகள்ல எல்லாத்திலயுமே தேர்தலில் வெற்றி பெற்று 9 தடவை எம்பியா இருந்திருக்காரு. 2004 வாஜ்பாய் கவர்மெண்ட் நமக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும். அப்போ வந்து தொழில்துறை அமைச்சரா இருந்திருக்காரு, தகவல் தொடர்பு அமைச்சரா இருந்திருக்காரு, ரயில்வே அமைச்சரா இருந்திருக்காரு, பாதுகாப்பு அமைச்சர்னு பல பதவிகளை வகிச்சிருக்காரு இவரு. கடைசியா 10வது பாயிண்ட், எல்லாத்தையுமே இவ்வளவு இவ்வளவு சாதனைகள் செய்து இவர் கடைசியா இவரோட வாழ்நாள் எப்படி முடியுது அப்படின்னு பாருங்களேன். அல்சைமர் அப்படிங்கிற ஒரு நோய், அல்சைமர் நோய் அப்படிங்கறதுனால அவருக்கு வந்து சுய நினைவு எல்லாம் இல்லாம போயிடுச்சு, ரொம்ப முத்தி போயிடுச்சு கூட சொல்றாங்க. கிட்டத்தட்ட அவர் மரணத்துக்கே எதிர்பார்த்து காத்திருந்தாருன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவரு ரொம்ப நோய் வாடி அவருக்கு சிகிச்சை பலன் எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவரு உயிர் பிரிஞ்சிருச்சு. ஆனாலும் இது மட்டும் மக்களுக்கு தெரியாத அருமையான தலைவர்களின் நிர்வாக தலைவர்கள் பத்தின சில உண்மைகளை மக்களுக்கு தெரியப்படுத்தணும், நிறைய பேருக்கு கொண்டு சேர்க்கணும், இந்த மாதிரி மறைஞ்சிருக்கிற மீன் நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு அவங்க மக்களுக்கு தெரியாம இருக்காங்களே அப்படிங்க, அவரை பத்தின தகவல்கள் மக்களுக்கு தெரியாம இருக்கு அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்துல இதே மாதிரிப்பட்ட தலைவர்களோட வாழ்க்கை வரலாறு எல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லித்தான் இந்த முடிவு பண்ணி தான் இந்த வீடியோ போடுறேன். அதுவும் நிறைய உங்களோட டைம் நான் வந்து நிறைய எடுத்துக்க விரும்பல, வெறும் 10 பாயிண்ட்ல மேக்சிமம் 10 நிமிஷம், மினிமம் 5 மினிட்ஸ், இதுக்குள்ள நான் சொல்லி முடிக்கலாம் அப்படின்னு தான் இருக்கேன். இனிமே இருந்து தினமும் முயற்சி பண்றேன், இல்ல ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது ஒரு ஒரு தலைவரோட ஒரு வித்தியாசமான ஒரு இருக்கக்கூடிய ஒருத்தரோட தகவல்களை 10 பாயிண்ட்ல இங்க விவரிக்கிறேன். இது யார் இவர் பகுதி, நான் உதய், பாய்.